தமிழக மக்கள் எல்லாரையுமே கலங்க வச்சிருக்க நடிகர் விவேக்கனுடைய மரணம் விவேக்கனுடைய இளமை காலம் பற்றி அவங்களுடைய அம்மா அம்மாள் ஆனந்த விகடனுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரமாவது வருஷத்தில் பேட்டி கொடுத்துருக்காங்க இருந்த சில நினைவு பகிர்வுகளை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க அம்மா சொல்கிறது விவேக்கோட முழு பேரு விவேகானந்தன் வீட்டில் செல்ல பேரு ராஜு ராஜா போல நம்ம மகன் இந்த மண்ணையை கட்டி ஆளணும்னு எல்லா அம்மாவும் ஆசைப்படுற மாதிரி ஆசையாக வச்ச பேர் அது வச்ச பேருக்கு குறைச்சல் இல்லாமல் இப்போ எல்லாரோட மனசையுமே கட்டி ஆள்றானே அதுவே சந்தோஷம் இந்திரா காந்தி பிறந்த நாள் தான் விவேக் பிறந்தான் தேசிய தலைவர் பிறந்தநாளில் பிறந்திருக்கிற குட்டி பயிலே ஜனக மனசில் நிற்கிற மாதிரி பெருசாக எதையாவது செய்யணும் தெரியுமா அப்படின்னு அவன் பிறந்த உடனே அவனோட காதில் சொன்ன சரிமானு சொல்கிற மாதிரி கையையும் காலையும் ஆட்டிச்சு அந்த குழந்தை அப்போ நாங்கள் திருநெல்வேலியில் குடியிருந்தோம் ராஜுவோட அப்பாவுக்கு கல்வித்துறையில் உத்தியோகம் அடிக்கடி சட்டிப்பானையை தூக்கிட்டு ஊர் ஊற ஓடணும் அதனால் பல நல்ல விஷயங்களும் கிடைச்சது அவருக்கு குன்னூருக்கு மாத்தலானப்போ விவேக் ஊட்டி கான்வெண்ட்டில் இருந்தான் இங்கிலீஷ் எல்லாம் அப்போவே பிச்சு உதருவான் நாலாவது படிக்கிறப்பவே இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் எழுதி தனக்கு ரொம்ப பிடிச்ச இந்திரா காந்திக்கு அனுப்பிச்சான் அப்போ அந்த அம்மா தான் பிரதமரா இருந்தாங்க உடனே அவங்க ஒரு பதில் லெட்டரும் போட்டாங்க இன்னமும் அந்த லெட்டரை ஃப்ரேம் போட்டு பத்திரமா வீட்டில் மாட்டி வச்சிருக்கான் சின்ன வயசுல ராஜு எங்கேயாவது வெளியில விளையாட போனா அவனை தேடி நான் அதிகமா கஷ்டப்பட வேண்டியதே இல்லை தெருவுல எங்கேயாவது நிறைய பசங்க சிரிச்சுட்டே நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க மதியில் நிச்சயமாக ராஜு இருக்கான்னு அர்த்தம் எதையாவது சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டே இருப்பான் கதை சொல்லிட்டு இருப்பான் சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் மாதிரி மிமிக்ரியெல்லாம் எல்லாம் செஞ்சு காட்டிட்டு இருப்பான் நாலாவது வகுப்பு படிக்கும் போது கதையெல்லாம் எழுதுவான் இவன் எழுதுற முதல் கதை கூட ஞாபகம் இருக்கு கதையை என்கிட்ட தான் வாசிக்க தந்தான் குட்டி பையன் என்ன அழகாக கதை எழுதியிருக்கான்னு எனக்கு பெருமையோ பெருமை இன்னமும் கூட இவன் எழுதுகிற நகைச்சுவைக்கோ டயலாகுகளுக்கோ இவன் நடிக்கிற படங்களுக்கோ நான் தான் முதல் ரசிகை நானும் இவனுமே அம்மா பையன் மாதிரி இல்லாமல் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அரட்டை அடிச்சிட்ருப்போம் இவங்க அப்பா வேலையில் பிஸியாக இருந்ததால் இவனுக்கு எப்போவுமே என் கூட ஒட்டுதல் அதிகம் எனக்கு கதை சொல்லிவிட்டு வீட்டு வேலைகளை எல்லாம் கூட செஞ்சு கொடுப்பான் எங்கள் வீட்டில் ராஜு தான் கடைசி இவனோட மூத்த அக்கா விஜயலக்ஷ்மி டாக்டருக்கு படித்தான் சின்னவசாந்தி சட்டம் படித்தான் இவனுக்கு இயல்பாவே படிப்பு நல்லா வந்துச்சு டாக்டருக்கு படிக்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டான் அப்புறம் என்ன தோணுச்சோ வந்து அமெரிக்கன் காலேஜில் பிகாம் படித்தான் காலேஜில் படிக்கும்போது படிப்பு சரியாக வராத பசங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக கிளாஸ் எடுப்பான் இவன் சொல்லித்தர அழகை பார்த்துட்டு சரி இவன் காலேஜ் தான் வேலை பார்ப்பான் அப்படின்னு நினச்சேன் இவன் நினைச்சபடி டாக்டராகவும் ஆகல நான் எதிர்பார்த்தபடி ப்ரொஃபஸராகவும் ஆகல கடைசியில சினிமா நடிகன் ஆயிட்டான் விவேக் ஒரு நல்ல பரதநாட்டிய கலைஞர்னு நிறைய பேருக்கு தெரியாது சின்ன வயசுலேருந்தே இருந்தே முறைப்படி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டவன் அவனும் அவங்க அக்கா விஜயும் மேடைகளில் கூட ஆடி இருக்காங்க நம்ம பையன் டான்ஸ்ல தனஞ்சயன் மாதிரியும் மியூசிக்ல இளையராஜா மாதிரியும் பேர் வாங்க போறான்னு கூட எனக்கு கனவெல்லாம் இருந்துச்சு மியூசிக் மேல அப்படி ஒரு காதல் அருமையாக பாடுவான் ஹார்மோனியம் ரொம்ப நல்லா வாசிப்பான் வயலின் பியானோ தபைலா எல்லாம் நல்லா வாசிக்க தெரியும் இனிமையாக இசை எல்லாம் வாசித்து எல்லாரையும் தூங்க வைப்பான் நேர் விருப்பம் மாதிரி மாற்றி மாற்றி பாட்டு வாசிக்க சொல்லுவோம் ரொம்ப பொறுமையாக எல்லார் சொல்கிறதையுமே வாசி காட்டுவான் கடைசியாக தான் தூங்க போவான் மதுரையில் பரதநாட்டிய போட்டி நடந்தப்போ நல்லா ஆடி இவன் தான் முதல் பரிசு வாங்கினான் அப்போது பிகாம் முடிச்சுட்டு மதுரை தபால் தந்தி அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பரதநாட்டியத்தில் முதல் பரிசு வாங்கினவங்களுக்கு சென்னையில் இறுதி போட்டி நடந்துச்சு தான் இவனுக்கு முதன் முதலாக கலா கேந்திர கோவிந்தராஜன் மூலம் பாலச்சந்தரோட அறிமுகம் கிடைச்சது இவன் நடனமும் மிமிக்ரியும் பாலச்சந்தருக்கு ரொம்ப பிடிச்சு தான் தன்னோட மனதில் உறுதி வேண்டும் படத்தில் நடிக்க இவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாரு அப்புறம் இவனுக்கு சென்னை தலைமை செயலகத்திலேயே வேலை கிடைக்க இங்க வந்துட்டோம் கோடம்பாக்கத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட்டில் தான் குடியிருந்தோம் இவன் நடிச்சுட்டு எல்லா பத்திரிகைகளுக்கும் காமெடி துணுக்குகள் கட்டுரைகள்னு நிறையா எழுதுவான் விகடனில் இவனுடைய ஜோக்ஸ் நிறையா வந்திருக்கு எனக்கு ராஜுவை பார்க்குறப்போ எங்கள் அப்பா சுவாமிதாஸ் தேவரையே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் அவர் பாதியாராக இருந்தார் எங்கள் அப்பா தான் சங்கரன் கோவில் பெருங்கோட்டூர் கிராமத்து எல்லாம் நாடகம் போடுவார் அவரே எழுதி அவரே நடித்து அவரே இசையமைச்சு இயக்குவார் ஆடுவார் பாடுவார் அந்த ஜீன் தான் மதுரை அமெரிக்கன் காலேஜில் ராஜு படித்தப்பவும் இவனே நாடகம் எழுதி நடித்து இசையமைச்சு இயக்கவும் தோண்டிச்சு போல நடனமும் இசையும் கற்றுக்க தோண்டிச்சு போல காமெடி இவனுக்குள்ள இயல்பாகவே இருந்ததுனாலையோ என்னவோ இவன் நடிச்ச படங்களை பார்க்குறப்போ எனக்கு நடிப்பை மறந்துட்டு நிஜமாவே இவனை பார்க்கற மாதிரி இருக்கும் படத்துல நீங்க பாக்குற அதே விவேக் தான் அப்படியே வீட்லயும் இவனுக்கு ஆறு வயசு இருக்கிறப்போ நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துட்டாரு அந்த வீடே ரெண்டு நாளா பயங்கர இருக்கத்துல இருந்துச்சு முக்கியமான விஷயத்தை கூட ஜாடையில பேசிட்டு இருந்தோம் அப்போது பந்தியில் சாப்பிட உட்காந்தவங்களுக்கு இட்லி பரிமாறிட்டு இருந்தாங்க சட்னி ஊற்ற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பந்தியில் உட்கார்ந்துருந்த இவனுக்கோ பசி வயிற்று கிள்ளி இருக்குது சித்தி சட்னி போடுறியா பட்னி போடுறியான்னு இவன் சத்தமாக தன் சித்தியை கூப்பிடவும் கூட்டம் மொத்தமும் இவனை திரும்பி பார்த்துச்சு குழந்தை சட்னி கேட்டதை பார்த்து பலருக்கும் ஒரே சிரிப்பு இறுக்கமான அந்த மௌனம் அப்போ தான் உடஞ்சது அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசவே ஆரம்பிச்சாங்க சின்ன வயசுல இருந்தே ராஜு என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டான் எங்க சுற்றினாலும் சாயங்காலம் அம்மானு வந்து என் முந்தானையை பிடிச்சிட்டா இவனுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும் ராஜு ஒருவேளை யாரையாவது காதலிச்சால் அவன் காதலிச்ச பெண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்கிற அளவுக்கு நான் முற்போக்குள்ள அம்மாவா ரெடியா தான் இருந்தேன் ஆனால் அவனுக்கு அதிலெல்லாம் ஆர்வம் இல்லை போல இருக்கு என் சின்ன பெண்ணோட மாப்பிள்ளை தான் அருட்செல்விங்கிற அருமையான பெண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாரு உங்கள் பையன் காமெடியனாகவே நடிக்கிறாரே ஹீரோவாக வேண்டாமா அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க ஹீரோக்களை சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஆனால் காமெடி நடிகரை எல்லாருக்குமே பிடிக்கும் என் பையன் இப்போ மாதிரியே எப்பவும் எல்லாரும் விரும்புகிற மனிதனாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை இப்படின்னு விவேக்குடைய அம்மா ஆனந்த விகடனுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நடிகர் சமூக ஆர்வலர் விவேக் சார் நம்ம கூட இல்லை ஆனால் அவருடைய நினைவுகள் ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் இடம்பெற்றிருக்கும் தன்னுடைய வாழ்நாளில் முப்பத்தி மூன்று லட்சம் மரக்கன்றுகளை நடக்காரு விவேக் சார் நம்மளுடைய வாழ்நாளில் அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்றாவது எல்லாருமே நடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம விவேக் சாருடைய சமூக பணிக்கு தரக்கூடிய மரியாதை நன்றி